அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்விஸ்ம கொடுப்பனவு பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பொது தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விதித்துள்ள கட்டுப்பாடுகள். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பால் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையில் அனைத்து பாடசாலைகளுக்கும் 2 நாட்கள் விடுமுறை. லொஹான் ரத்வத்த மற்றும் மனைவி மீண்டும் விளக்கமறியலில். தமிழர் பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல். கண்டியில் மர்ம மரணம், கொலையா விபத்தா, தீவிர விசாரணையில் போலீசார். இலங்கையின் முக்கிய பகுதியில் சிவப்பு நிறமாக மாறிய கால்வாய், விசாரணையில் வெளியான தகவல். இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த காலங்களில் அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்காத குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள் இருப்பின் விசாரணை நடத்தி அவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதுடன் நியாயமான காரணங்களின்றி அந்த குடும்பங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவுகள் கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே தயாரித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் இது தொடர்பில் ஆராய்வதற்காக சமூக சேவைகள் அமைச்சினால் ஏற்கனவே விசேட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அந்த குழுவினால் அஸ்வசம கொடுப்பனவுகள் யாருக்கு கிடைத்துள்ளது, உரிய நபர்களுக்கோ அல்லது குடும்பங்களுக்கோ அந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த பிரதேச செயலகங்களில் இருந்து தகவல் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற பொது தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் நவம்பர் 11 நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கமைய அனைத்து தேர்தல் வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இன்னும் 5 நாட்கள் மட்டுமே உள்ளது. பொது தேர்வு வரும் 14 வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை செலுத்தும் வாய்ப்பு இன்றும் நாளையும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 30 மற்றும் நவம்பர் 1 மற்றும் 4 முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத வாக்காளர்களுக்கு இன்று தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடமைகளை நிறைவேற்றும் இடங்கள் தொடர்பில் தபால் மூலம் வாக்குகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் மேற்கொள்ள முடியும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா நவம்பர் 11 நள்ளிரவு முதல் அமைதி காலம் தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் வேட்பாளர்களின் குடும்பத்தினர் வாக்களிக்க கோரும் நடவடிக்கையும் முடிவுக்கு வரும். வீடு வீடாக செல்வதும் சட்டவிரோதமான செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மதஸ்தலங்கள், மத குருமார்கள் மற்றும் அவர்களின் மத நடவடிக்கைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும், வேட்பாளர்கள் பிரித் நூல் கட்டுவதை புகைப்படம் எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதியோ அல்லது எந்த ஒரு அமைச்சரோ பொது சொத்தை தமது விருப்பத்தின்படி உபயோகிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மொடராகலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி அனுர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டு அரசியலுக்கென்று ஒரு தரம் வேண்டும். அரசியல்வாதிகள் நினைத்ததை செய்யலாமா, இல்லை அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில் செயற்பட வேண்டும். அரசியல்வாதிகள் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அரசியல்வாதிகள் நாகரிகமான சட்டத்தில் இருக்க வேண்டும். பதிவு செய்யப்படாத வாகனங்கள், சுங்க வரியை முறையாக செலுத்தாமல் சுங்கச்சாவடியில் இருந்து ஓட்டி செல்லும் வாகனங்கள், சில வாகனங்களை பார்த்தால் அவை பிரித்தானியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாக இருக்கும். அதுதான் நம் நாட்டின் அரசியல் கலாச்சாரம். எனவே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துக்கு உயிர் கொடுக்கின்றோம். நாம் அதை செய்கின்றோம். இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பொது சொத்தை தமது விருப்பத்தின்படி பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட அரசியல் நமக்கு தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் 13ஆம் தேதி மூடப்பட்டு மீண்டும் 18ஆம் தேதி திறக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களாக செயற்படும் பாடசாலைகள் 12ஆம் தேதி பாடசாலை நிறைவடைந்ததும் தேர்தல் பணிக்காக பாடசாலைகளை ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று அவர்கள் நுகேகொண்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விளக்கமறிய வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவிக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவமானது இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை ஈச்சலம் பெற்று காவல்துறை பிரிவில் உள்ள இலங்கை துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது வீட்டின் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. முன்பகையின் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை இச்சலம் பெற்று காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பட்டிய மேகனுவ வீதியில் முச்சக்கர வண்டிக்கு அருகில் வீழ்ந்து கிடந்த நபரொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை வாகன விபத்து தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கண்டி நோக்கிய வீதியின் வலது புறத்தில் உள்ள மின்கம்பம் ஒன்றுக்கு அருகில் முச்சக்கர வண்டியொன்று நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் சாரதி என சந்தேகிக்கப்படும் நபரொருவர் முச்சக்கர வண்டிக்கு அருகில் விழுந்து கிடந்துள்ளார். குறித்த நபர் அதிகாரிகளால் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெரிலக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. ரத்மலானை படோவிட்ட பிரதேசத்தில் உள்ள கால்வாயொன்று நேற்று திடீரென இரத்த சிவப்பு நிறமாக மாறியுள்ளது. இது தொடர்பில் ஆராயப்பட்ட போது நீரில் கைத்தொழில் சாயம் கலப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அச்சமடைய வேண்டாம் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேல்மாகாண அலுவலக பிரதிநிதிகள் நீர் சிவப்பு நிறமாக மாறியதற்கான காரணத்தை கண்டறியும் சோதனையை மேற்கொண்டதுடன் தண்ணீரில் தொழிற்சாலை சாயம் வெளியிடப்பட்டதை கண்டறிந்தனர். இருப்பினும் பிஎச் சோதனையின்படி தண்ணீரில் கலந்த ரசாயனம் ஆபத்தானது அல்ல என்று முதற்கட்ட விசாரணையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் முடிவில் நேற்று பெய்த கனமழையின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டு வளாகத்தில் சேமித்து வைத்திருந்த சாயம் கால்வாயில் அடித்து செல்லப்பட்டமை தெரிய வந்தது. இதன் காரணமாக ரத்மலானை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக இணைப்பு கால்வாய்கள் சிவப்பு நிறமாக மாறக்கூடும் என்பதால் ரத்மலானையில் வசிக்கும் மக்களை அச்சமடைய வேண்டாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் தென்மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். அத்தோடு வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பொது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.